வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கேடிபியூவில் பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையானது வந்து பேங்க் அக்கௌண்ட், கேடிபி அக்கௌண்ட் அண்ட் பேனியர் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு இந்த கேடிபி அக்கௌண்ட் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு போன வீடியோவில் பார்த்தோம். உங்களோட கேடிபி அக்கௌண்ட்குள்ளே போய் உங்களோட அக்கௌண்ட் கிளிக் பண்ணி இந்த பேமெண்ட் அண்ட் பேங்கிங் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு உங்களோட இருக்கிற எக்ஸிஸ்டிங் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணலாம். இப்போ நான் என்னோடது இப்போ ஆட் பண்ண போகிறேன். நான் என்னோடய டீடைல்ஸ் ஆட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. இப்போ இதனால் நமக்கு ரெண்டு மார்க்கெட் பிளேசஸ், அதாவது .com அண்ட் .in மார்க்கெட் பிளேசஸ் கவர் ஆகிடுது. மீதி இருக்கிற 11 மார்க்கெட் பிளேசஸ்க்காக தான் நம்ம இப்போ பேயூனியர் அக்கௌண்ட் யூஸ் பண்ண போகிறோம். பேசிக்காக நீங்கள் பேயூனியர் அக்கௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெர்ச்சுவல் பேங்க் அக்கௌண்ட், அதாவது ஒரு மெய் நிகர் பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தருவாங்க. வேறு ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இது ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான். இது டோட்டலி லீகல், இதில் நம்ம தயங்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இல்லைன்னா நான் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். இது வந்து அஃபிலியேட் லிங்க். இது மூலமாக நீங்கள் சைன் அப் பண்ணுறதுனால உங்களுக்கு $1000 நீங்கள் இன்கம் ரீச் ஆனீங்கன்னா அதுலேருந்து அதுக்கு உங்களுக்கு ஒரு $25 எக்ஸ்ட்ரா க்ரெடிட் கொடுப்பாங்க பேயூனியர்லேருந்து. எனக்கும் அதே மாதிரி ஒன்று வரும், உங்களுக்கும் அந்த மாதிரி வரும். அதுதான் இந்த ஸ்பெஷல் லிங்கோட இது. உங்களுக்கு வேண்டாம்னா டேரெக்டாக பேயூனியர் .com அப்படின்னு போய் நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரெஃபர் லிங்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட்ஸ் வரும் இல்லையா, அது வந்து உங்களுக்கு எவ்வளோ வருதோ மந்த்லி உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. உங்களோட நீங்கள் லிங்க் பண்ணுற இந்தியாவில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஏற்கனவே இது சைன் அப் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய அக்கௌண்ட்டில். இந்த இடத்துல வந்து நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் குளோபல் பேமெண்ட் சர்வீஸ் அப்படின்ற இந்த லிங்கை கிளிக், இந்த பட்டன், இந்த டேபுக்கு போங்க. இது வந்து நீங்கள் ரிசீவ் அப்படின்னு போய் குளோபல் பேமெண்ட் சர்வீஸ் கூட போகலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த குளோபல் பேமெண்ட் சர்வீஸுன்ற பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் யூரோ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் மொத்தம் அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணாலே போகும். இது நம்ம எப்படி பண்ணுறது இப்போ பார்க்கலாம். கேடிபி அக்கௌண்ட்டில் போய் இந்த எஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்கம்ப்ளீட் பேமெண்ட் செட்டப்பில் கேட்பாங்க, டூ யூ ஹேவ் அ பேங்க் இன் அனதர் லொக்கேஷன். இந்த இடத்துல எஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் இங்கே என்டர் பண்ண வேண்டியது வரும். இப்போ நான் வந்து இந்த பேயூனியர்லேருந்து இது அப்படியே கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் மொத்தம் காப்பி பேஸ்ட் பண்ணாலே போகும். இப்போ நான் இதை அப்டேட் பண்ண போகிறேன். இப்போ அவங்க கொடுத்த மாதிரி நான் இந்த இடத்துல அப்டேட் பண்ணிவிட்டேன். ஆட் கிளிக் பண்ணால் இப்போ மீதி இருக்கிற 11 மார்க்கெட் பிளேசஸும் ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள் டீட்டெயில்ஸ். இப்போ எல்லாத்துலேயுமே இந்த ரெட் எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கே இருக்காது. இப்போலேருந்து இனிமேல் எனக்கு எங்கே இபுக்ஸ் விற்றாலும், இந்த இருக்கிற 13 மார்க்கெட் பிளேசஸில் எங்கே விற்றாலும் டைரெக்டாக உடனே இந்த .com அண்ட் .in வெப்சைட்ஸில் வர இன்கம் மொத்தம் லோக்கல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் கேடிபிலேருந்து டைரெக்டாக. அண்ட் மீதி இருக்கிற மார்க்கெட் பிளேசஸ்க்கு பேயூனியர் மூலமாக நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். தட்ஸ் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் மேலே ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.